வணக்கம் பயோஃப்ளாக்ஸ் சொந்தங்களை, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா S2. அதாவது S2 அப்படின்னா என்னென்னா ஒரு புதிய பெயராக இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷனில் இதுவரைக்கும் பயோஃப்ளாக் நடத்திட்டு இருக்கவங்க, அதாவது பயோஃப்ளாக் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த S2 வந்து தெரியாத ஒரு பெயராக தான் இருக்கும். பரவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவிலையும் தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாடுகள்லையும் தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செகண்ட் ஜென்ரேஷன் முறை முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு தேர்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு, நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு காரணம்தான். செகண்ட் ஜென்ரேஷனில் உங்களுக்கு நிறைய ஃபிஷ் வந்து இறக்குது, டெத் ரேஷியோ அதிகமாகுது. தேர்ட் ஜென்ரேஷனில் டெத் ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த S2 அப்படிங்கிறத இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் இந்த S2 ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மீனுடைய க்ரோத் வந்து அதிகமாக நமக்கு அவுட்புட் கிடைக்குது, அதாவது எடை அதிகமாக கூடுது. அது எடை எப்படி கூடுது அப்படின்னா, வித்தின் அந்த 3 மந்த் 3.5 மந்த், அதிகபட்சம் ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே என்ன ஆகிடுதுன்னா 1/2 கிலோவை தாண்டிடுது. ஸோ அப்படி என்ன இந்த S2 இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான விஷயம், அதாவது இந்த ப்ரோட்டீன் கார்பன் சோர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க அதில், அப்புறம் கார்போஹைட்ரேட்டு. ஸோ இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் அடங்கியிருக்கிறதுனால இந்த ஃபிஷ் என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் ஜாஸ்தியாக எடை கூடுது அப்படிங்கிறது தான் சொல்லலாம். ஸோ இது முத முறையில் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்த் இந்தியன் யூடியூப் வீடியோ நான் பார்த்துட்ருக்கும் பொழுது S2 அப்படிங்கிற நேம் அவங்க சொல்லலை, சப்ளிமெண்ட்ரியில் ஒரு வகையான டானிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது தான் எனக்கு அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில் கிடச்சிச்சு. ஸோ அவங்க டீட்டெயிலெலாம் கேட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குற பட்சத்தில் தான் நமக்கு இந்த S2 அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் இந்த தேர்ட் ஜென்ரேஷன் முறையை கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம இந்த S2 உபயோகிக்க ஆரம்பித்தோம். ரிசல்ட் நல்லா இருக்குது, இதை பயன்படுத்தினவங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்னு தான் சொல்லலாம், ரைட்? இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம போடுற ஃபுட்டு, சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு இருக்குது இல்லைங்களா, அடிஷ்னலாக போடுவோம், இந்த ஃபீட் பண்ணுவோம் மீனுக்கு. ஸோ அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இந்த 32%, 34%, 28% இப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம போடுவோம். அது ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதில் இந்த 32%, 34%, 28% அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அந்த நம்ம கொடுக்குற ஃபீடில் உள்ள ப்ரோட்டீனோட அளவு. ஸோ இந்த S2 என்ன செய்கிறாங்கன்னா, இன்பில்டாகவே ஒரு 65%-85% வரைக்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால, ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த உணவை ஃபிஷ் எடுக்கிறதுனால, அதாவது S2 ஃபிஷ் எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதோட க்ரோத் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 80% ப்ரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மோனியா அதிகமாகாதா அப்படின்னு நமக்கு அடுத்த கொஸ்டின் வரும். ஏன்னா 30%, 34% அப்படின்னு பார்க்கும்பொழுதே அம்மோனியா நமக்கு அதிகமாக வந்துடுது, சரிங்களா? அது பயோஃப்ளாக் டேங்க் பண்ணிகிட்ருக்கவங்க, தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். 32% போடும்பொழுதே, குறைஞ்சபட்சம் 28% போடும்பொழுதே அம்மோனியா அதிகமாகும்பொழுது கிட்டத்தட்ட 80, 85, 70 இது மாதிரி ரேஞ்சில் நம்ம S2 ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கே, அப்போ அம்மோனியா அதிகமாகாதாங்கிற கொஸ்டின் வந்து உங்களுக்குலாம் வரும், ரைட்? எனக்கும் வந்த ஒன்று தான் அது. அப்புறம் அதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த S2ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் கரையாத ஒரு ஜெல்லி ஃபார்மெட்டில் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து தண்ணியில் கரையிறது இல்லை. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜெல்லி ஃபார்மெட்டில் ஒரு குழப்பான ஒரு தன்மை இருக்கிறதுனால அது பயோஃப்ளாக் டேங்கில் உள்ள தண்ணியில் கரையிலங்கிறது தான் இங்கே நமக்கு ஹைலைட். ஸோ அது கரையாமல் அது ஒரு மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, அதாவது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, அது ஒரு குழகுழப்பாக கையில் ஒட்டாது, தண்ணியிலையும் கரையாது. ஸோ அது ஒரு மாதிரியான ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, ஃபிஷ் மட்டும் அதை சாப்பிட்றது.
ரைட்டுங்களா. இந்த ஃபிஷ் மட்டும் இதை சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் டைரெக்டாகவே அதுக்கு என்ன ஆகிடுதுன்னா உடம்பில் சேர்ந்துருது. இதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட்டு ஃபிஷ்ஷுக்கு டைரெக்டாக போயிடுது, வாட்டரில் கலக்காமல் இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ அதனால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கே, ஒருவேளை அமோனியா அதிகமாகிடுமோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம். இது அனுபவபூர்வமே நம்ம அதை பார்த்துருக்குறோம். அதனால் கட்டாயமாக அந்த S2 உபயோகிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அப்புறம் அந்த S2 என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் பண்ணுது. அதில் வந்து மொலாசிஸ் வந்து இன்பில்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது மொலாசிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஆட் பண்ணியிருக்காங்கங்கிற அந்த வேதிப்பண்பு அப்புறம் ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு தெரியல, பட் ஆனால் இன்பில்டாக அதில் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ எப்படி அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கார்பன் சோர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது, ரைட்டுங்களா. அந்த நைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியா உருவாகணும் அப்படின்னா கார்பன் சோர்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த கார்பன் சோர்ஸை இந்த மொலாசிஸ் கண்டென்ட் இதில் இருக்கிறதுனால, ஸோ அமோனியாவை இதுலேருந்து ரெடியூஸ் பண்ணுது, ரைட்டுங்களா. கொஞ்சம் கொஞ்சம் அமோனியா வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த S2 என்ன பண்ணிடுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமோனியா ரெடியூசர் மாதிரி இது செயல்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து கார்போஹைட்ரேட் இதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு, கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ அதுவும் ஒரு நியூட்ரிஷன் கண்டென்ட்டு. ஸோ இதில் கார்போஹைட்ரேட்டில் கார்பனும் இருக்கிறதுனால திரும்பவும் நமக்கு கார்பன் சோர்ஸ் அந்த இடத்துல உருவாகிடுது. அதனால் நைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியாஸ் வந்து உருவாகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த S2 வந்து நமக்கு ஃபிஷ்ஷோட க்ரோத்து ப்ளஸ் அந்த பயோஃப்ளாக் டேங்கோட அந்த வாட்டரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. அதனால் இந்த S2 பரவலாக இப்போ எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டுங்களா. ஸோ இது அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இது மாதிரி ஆன்லைன்லலாம் இப்போது வர ஆரம்பிச்சிடுச்சு. பட் இதில் என்னென்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் என்ன பண்ணுறான், இதை வந்து S2 அப்படிங்கிறத சொல்லாமல் வேறு வேறு பேரில் நேமில் வெளியில் விடுறான். அதனால் சப்ளிமெண்ட்ரி சொல்யூஷன் 2 அப்படின்னு ஒரு சிலர் அதை ஹைலைட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேரில் இருக்குது. ஸோ அதனால் இது ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேமில் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரதான் செய்யும். ஸோ எனிவே நம்ம அதை நம்ம கண்டென்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நமக்கு கட்டாயமாக யூஸ் ஆகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியடில் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே கொண்டு போகிறாங்க. சாதாரணமாக பயோஃப்ளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ மீன் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஆகும். ஒரு 1/2 கிலோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 6.5 மாதம் 7 மாதம் கூட ஆகலாம், ரைட்டுங்களா. ஸோ இந்த S2 போடுறதுனால என்ன ஆகுதுன்னா வெரி ஷார்ட்டான அந்த டைம், ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு 3.5 மாதம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியடு, ரைட்டுங்களா. ஸோ இந்த 3.5 மாதம் இந்த 4 மாதத்தில் S2 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த மீனோட க்ரோத்துக்கு, சரிங்களா. ஸோ S2 அப்படிங்கிறத டெஃபினட்டாக எல்லோரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு TN பயோஃப்ளாக் சார்பாகவே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இதோட அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கு, ரைட்டுங்களா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த S2 யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு ஜெல்லி ஃபார்மெட்டாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஜெல்லி ஃபார்மெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளோகை அந்த ஜெல்லி டைப்லேயே வந்து ஒட்டிக்க வைக்குது. அது எப்படி சொல்கிறது, ஒரு மேக்னெட் மாதிரி, ஒரு மேக்னெட் கிடையாது பட் மேக்னெட் மாதிரி, ரைட்டுங்களா. ஸோ சாம்பிள் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு இதை சொல்லணும். ஸோ இது மேக்னெட் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற ஃப்ளோகெல்லாம் அதுக்குள்ளே வச்சு ஒட்டி இழுத்துக்குது, அதோடய ஷேப்பே வேறு மாதிரி மாறுது, ரைட்டுங்களா. இதை வந்து நீங்கள் நடைமுறையில் S2 பயன்படுத்தும்பொழுது இதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மீன் சாப்பிட வரும் இல்லைங்களா, ஃப்ளோகை சேர்ந்து சாப்பிட வரும்பொழுது ஃப்ளோகோட S2 சேர்ந்து சாப்பிடுது, அதோட எடையும் அதிகமாக கூடுது, அதோட இந்த S2 எடையும் அதிகமாக கூடுது. ஏன்னா ஃப்ளோக் அதில் ஆட் ஆகுறதுனால. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த S2 இருக்குது. ஸோ S2 பயன்படுத்துங்க. S2 பயன்படுத்திட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். டெஃபினட்டாக இந்த 3rd generationல S2 அப்படிங்கிறது ஒரு பெரிய இடத்த வகிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்மளோட அடுத்த வீடியோவில் FCO பற்றி பார்க்கலாம். ஸோ FCO கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நார்மலாக ஒரு FCO இது வரைக்கும் தயாரிச்சிட்ருப்போம். அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த FCO ஒரு 2-3 ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. ஸோ இது ரீசெண்டாக உள்ள ஒரு டெக்னிக்கு. ஸோ இந்த FCO இது மாதிரி ஐட்டம் சேர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.